நீலகிரி மாவட்டம் கோகால் பகுதியே மக்கள் குடியிருக்க தகுதியற்ற இடமாக மாறி வருகிறது. கூடலூர் அரசு மருத்துவமனையின் பின்புறம் உள்ள கோகால் கிராமத்தில் புதிய அரசு மருத்துவமனை கட்டும் பணிக்காக அப்பகுதியில் அதிக அளவில் மண் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகப்படியான பாறைகள் மற்றும் மரங்களும் அகற்றப்பட்டதால் ஏற்கனவே மண் வலுவிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் பொழிந்த தொடர் மழையால் மருத்துவமனைக்கு பின்புறம் இருந்த குடியிருப்புகளில் விரிசல்கள் ஏற்பட்டு 7 வீடுகள் குடியிருக்க முடியாத வகையில் சிதிலமடைந்து காணப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் பலத்த சத்தத்துடன் திடீரென வீடுகள் இடிந்து விழுவதால் அச்சத்துடனே உறங்குவதாக புகார் கூறும் மக்கள், கோகால் கிராமமே மக்கள் குடியிருக்க தகுதியற்ற இடமாக மாறி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து வீடுகளை இழந்த குடும்பங்களை அதிகாரிகள் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர். தங்களுக்கு பாதுகாப்பான இடத்தில் மாற்று இடம் வழங்கி அதில் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்க இங்க 10-20 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப அந்த மழைனால திடீர்னு விரிசல் ஏற்பட்டு இப்ப வீடுங்கள்லாம் தினந்தோறும் இடிஞ்சு விழுது. ராத்திரியெல்லாம் நாங்க நிக்கும் போதே இடியுது. எங்களுக்கு பயமா இருக்கு வாழ்றக்கே. யாரும் வேலைக்கு போகாம ஸ்கூல் பிள்ளைங்களை கூட பயந்து பயந்து தான் விட்டோம். எனவே அரசு வந்து இதுக்கு உடனடியாக தீர்வு கண்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கி ஒரு மாற்று இடத்துல நல்ல ஒரு வீடு கட்டித்தரணும். இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஆபத்தான பகுதி தான். பல்லாண்டு காலமாக இது மக்கள் வாழ்றதுக்கு ஏற்ற பகுதி இல்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அதே மாதிரி பாறைகளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. இதை கூட இப்போ நம்ம பார்க்கலாம், பாறைகள்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தனால இந்த நிலம் வந்து பிடிப்பு இல்லாமல் தளர்ந்து போய் இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. இப்போ இங்கே 6 வீடுகள் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க நிலமையில் இந்த வீடுகளுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக மாற்று வீடு அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அரசு ஏற்பாடு பண்ணணும்.